ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் சீசனில் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. எல்லா மார்க்கெட்டும் நெகட்டிவ் இருக்குது. ஃப்ளாட்லேருந்து ஒரு 0.5% வந்து 0.1 வரையும் அந்தளவுக்கு டவுனில் இருக்குது எல்லா மார்க்கெட்டும். குளோபல் மார்க்கெட் இந்த டவுனில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம ஒன்று மாதிரி நெஃப்டியை அவாய்ட் பண்ணுறங்க, பேங்க் நெஃப்டியும் அவாய்ட் பண்ணுறங்க. நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட கேபிட்டல் வெறும் 2000 ரூபா இல்லை 3000 இருந்தாலே போதும். ஒரு அயன் ஃப்ளை போட்டு அழகாக பண்ணலாம். அது 2000 3000 யார்கிட்ட சார் அயன் ஃப்ளை போட விடுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. அது அயன் ஃப்ளை எப்படி போட போகிறோம்னா, நம்ம கரன்சி மார்க்கெட்டில் யூஎஸ்டி அயன் இருக்குல்ல, அதோடைய அயன் ஃப்ளை போடுங்க. கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சார் கரன்சிலாம் போய் அயன் ஃப்ளையில் அதுவும் 2000 ரூபா இருக்குது, குறைஞ்சபட்சம் 40000 வந்து கேட்பீங்க. இருந்தாலும் இதில் எப்படின்னு சொல்கிறேன், கரன்சியோடைய ப்ரோக்கரேஜ் அதே போல் கரன்சியோட இது எல்லாமே கம்மியான ரேட்டு தான். ஏன்னா கரன்சியில் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 0.8 0.5 அளவுக்கு தான், அதாவது ஒரு நாளைக்கு 30 பைசாலேருந்து 50 பைசாக்குள்ளே தான் ரன் ஆகும். மார்க்கெட் வந்து உள்ளே தான் சுற்றி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது 6 பைசா தான் வெறும் ட்ரேட் ஆகிருக்கு. இப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் கரன்சி ட்ரை பண்ணுங்கள், அயன் ஃப்ளை போட கற்றுங்க, ஸ்ப்ரெட் போட கற்றுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து அயன் ஃப்ளை எப்படின்னு சொல்ல போகிறேன். அது அயன் ஃப்ளைக்கு வந்து எதனா ஒரு வெப்சைட் மூலமாக பண்ணலான்னு பார்த்தா அது கிடைக்கல. லாஸ்ட்டாக எனக்கு கிடச்சிது சென்சிபிளில் வந்து அயன் ஃப்ளை பண்ணலான்னு நான் எடுத்துட்டேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அயன் ஃப்ளை பண்ணுறதுக்குன்னா அட் த மணி செல்லு, அவுட் த மணி வந்து பை, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அட் த மணி செல் அடிக்குள்ளே ரெண்டுலேயும் இருக்க ப்ரீமியம் நம்மளுக்கு எடுத்துக்குவோம், அவுட் த மணியில் இருக்க ப்ரீமியம் ரெண்டுமே நம்ம வெளியே வந்து கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து அட் த மணியில் இருக்கிற ப்ரீமியம் நம்ம எடுத்தோடனே எவ்வளோ இருக்கலாம், 0.28 0.17 ரெண்டும் கூட்டினா நம்மளுக்கு 4.3 சம்திங் வருது. இப்போ நம்ம கொடுத்தது வந்து 0.7 0.5, அதில் மைனஸ் பண்ணிட்டுனா நம்மளுக்கு 35 பாயிண்ட் அது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி 35 பாயிண்ட்னா எவ்வளோ எவ்வளோனா 318 ரூபா ப்ராஃபிட்டு, ரிஸ்க்கு வந்து 183 ரூபா. ப்ராஃபிட்டும் கம்மி ரிஸ்க்கும் கம்மி. இது வந்து ஒரு செட்டுக்கு நான் சொல்கிறேன், ஒரு லாட்டுக்கு வந்து 318 ரூபா ப்ராஃபிட்டு, 183 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். இது இந்த ரிஸ்க்கு கூட மார்க்கெட்டில் எடுக்காதவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டில் விட்டு போயிடத்தான் பெஸ்ட்டு. இதுக்கு கேபிட்டல்னு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ கிட்டிருக்காங்கன்னா வெறும் 2000 ரூபா தான். 2000 ரூபா இருந்துச்சுனாவே இந்த அயன் ஃப்ளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம்னா கரன்சி மார்க்கெட்டில், ஏன்னா கரன்சி மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்காது. மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீட் மேலே போனாலும் இலக்கிய வந்தாலும் கரன்சி மார்க்கெட்டில் 0.5% தான் மார்க்கெட்டில் ரன் ஆகும். 0.5%லேருந்து -0.5% வரைக்கும் தான் அதிகபட்சம் வரும். அப்படி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வராது, திருப்பி உள்ளே வந்துடும். அப்படி வரக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 0.5 தான் இருக்கும். இருந்தாலும் இது ப்ராஃபிட்டில் முடியறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கரன்சியோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 81.42 இருக்குது. டவுனில் 50 பைசா போனாலும் 91 கிட்ட தான் வரும். மேலே 50 பைசா போனாலும் நான் திருப்பி கீழே கொண்டு வந்துடுவானுங்க. அப்படி கொண்டு வரக்குள்ள இந்த அளவு தான் இருக்கும். இதை தாண்டி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, கீழே போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட டைமில் வெறும் 2000 ரூபா தான் என்ட கேபிட்டலே இருக்குது சார்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்ஜின் வந்து நீங்கள் 1900 ரூபா கொடுக்க மாதிரியாக இருக்கும். ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 183 ரூபா ரிஸ்க்கே, ரிவார்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போது இதே போட்டிங்கன்னா இதே வரும். சப்போஸ் இந்த பிரேக் வின் பாயிண்ட்டோ இல்லை இது வந்து பிரேக் வின் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் இந்த ரெட் கலர் ஸ்டார்ட் இந்த க்ரீன்லேருந்து தான் நம்ம கரண்ட்டாக மார்க்கெட் ரன் ஆகுது. சப்போஸ் நீங்கள் இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டது வந்து தாண்டி இங்கே வந்துருச்சுன்னா ஒன்றும் மாத்தால இதுக்கு வந்து செல்லிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய நெஃப்டியில் பேங்க் நெஃப்டியில் பண்ணுறோம். அதில் வந்து அதிகமாக மார்ஜின் கேட்குறாங்க செல்லிங்க்கு, ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா இதில் வந்து ஃப்ளெக்சுவல் அந்தளவுக்கு இருக்காது, அதனால் உங்களுக்கு கம்மியாக தான் மார்ஜினே கேட்பாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுன்னா அப்போ ஒரு 20 ரூபா 30 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் விட்டுட்டீங்க, நெக்ஸ்ட் நாள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆகல, டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாக்ட்லி வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்ணணும். இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் இருக்குன்னா 50 இருக்குது, இந்த இடத்துல 50 இருக்குன்னா நம்ம 50 போய் இன்னொரு லாட்டை வந்து செல் பண்ணலாம். இங்கே வந்து செல் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு மார்ஜின் வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் மார்ஜினே கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி சரி 50% கேஷ் கேட்பாங்க, ஒரு 4000 ரூபா இருக்குது. இப்போ 2000 ரூபா கேட்டாங்க, டேரெக்டாக செல் பண்ணதால உங்களுக்கு 2000 ரூபா கேட்டுருக்காங்க. ப்ராஃபிட் பாருங்கள், ஃபஸ்ட்டோட இப்போ அதிகமாக ஆயிடுச்சு, அதேமாதிரி ரிஸ்க்கும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்னேக்காக செல் பண்ணிக்கிங்க, அதே பிரேக் வின் பாயிண்ட் வந்து இங்கே க்ராஸ் பண்ணிடுச்சு உங்களை, அதுக்காக தான் நீங்கள் செல் பண்ணிக்கிங்க. அப்படி செல் பண்ணக்குள்ளே பிரேக் வின் பாயிண்ட் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணோடனே இந்த பக்கம் ரிஸ்க்கு குறைஞ்சிருச்சு.
இந்த பக்கம் ரிஸ்க் வந்து அதிகமாகிடுச்சு, இந்த பக்கம் ரிஸ்க் குறையுது. ஓகே, ஏன்னா மார்க்கெட்டு இந்த பக்கம் வந்துருச்சு, அதால் நீங்கள் இந்த பக்கம் சொல்கிறீங்க. சப்போஸ் இல்லை மார்க்கெட் வந்து கீழே வரல சார், மேலே போயிடுச்சு சார் அப்படின்னா ஒன்று மனத்தில் நீங்கள் புட்டு பக்கம் போயிட்டு இந்த செல் ஆரம்பிச்சிடலாம். புட்டு பக்கம் போய் செல் பண்ணிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் திருப்பி உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். புட்டு பக்கம் போயிட்டு இந்த இது புட்டு வந்து அழகாக செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ மேலே வந்து பிளாக் ஆகிடும், ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் க்ராஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். 82 கிட்ட வந்துருக்கோம், அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக தான் கிடைக்கும். அதே போல் நீங்கள் செல் பண்ணுற இது பார்த்து பண்ணணும். அட்ட மணி பண்ணக்கூடாது, அட்ட மணியோட அடுத்த ஸ்ட்ரைக் பண்ணணும். சரி, இந்த இடத்துல வந்துருக்கு மார்க்கெட்னு வச்சுன்னா அப்போ வந்து புட்டு வந்து அழகாக செல் பண்ணணும். ஏன்னா பிரேக்இன் பாயிண்ட் வந்து க்ராஸ் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும், அது வரையும் பண்ணக்கூடாது. பிரேக்இன் பாயிண்ட் வந்து இங்கே க்ராஸ் பண்ண போகுது, இந்த க்ராஸ் பண்ணிட்டால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்க ஸ்ட்ரைக்கர் வந்து செல் பண்ணிவிட்டு லாஸை வந்து சுத்தமாக குறைச்சிடலாம். இப்போ பாருங்கள், லாஸ் ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளோ இருந்துச்சு, 180 இருந்துச்சு, இப்போ வந்து 85 இருக்குது. அப்போனா நம்மளுக்கு 100 இதிலே லாபம் வந்துடும். ஏன்னா நீங்கள் 100 அங்கே வந்து செல் பண்ணிருக்கீங்களா, 0.9 இருக்குது, 100. அப்போ 100 வந்து இங்கே கவர் ஆயிடுச்சு. இதேமாதிரி போட்டு இதில் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நின்றுங்க நெஃப்டி பேங்க் நெஃப்டியில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கு அழகாக நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணலாம். அது வரையும் நீங்கள் கரன்சி ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டான இதுவாக இருக்கும். ரிஸ்க்கும் கம்மி, ரிவார்டும் கம்மி, அதே போல் மார்ஜினும் ரொம்ப கம்மி தான். 2000 கிட்டே இருந்தால் போதும், ரிஸ்க்கு ரிவார்டு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ரிஸ்க்கு பாருங்கள் வெறும் 181, ரிவார்டு பாருங்கள் 318 ஒரு லாட்டுக்கு. ஒரு 10 லாட் போட்டால் கூட 3000 அழகாக ப்ராஃபிட் இருக்கு. ரிஸ்க் வந்து நீங்கள் அதேமாதிரி 10 லாட்டுக்கு வந்து 1800 கிட்ட வரும். அந்த இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 1000 ரிஸ்க் வந்துச்சுன்னா அதை எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைனா நீங்கள் அதேமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.